ஹாய் ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏ இங்கிலீஷ் செகண்ட் இயரில் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 2. ஸோ செமஸ்டர் 3ல வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் டாபிக். ஸோ இதில் யூனிட் 1ல போயிட்ரி, ஃபர்ஸ்ட் போயிட்ரி நம்ம பார்த்துட்டோம். லைன்ஸ் ரிட்டர்ன் எ ஃபியூ மைல்ஸ் அபவுட் டின்டன் அபே, வில்லியம் வர்ட்ஸ்வர்த் ரைட் பண்ணது. ஸோ யூனிட் 1ல இருக்கக்கூடிய செகண்ட் போயிட்ரி தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓ டு எ வெஸ்ட் வின், பிபி ஷெல்லி இதை எழுதியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் போயம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ பிபி ஷெல்லி வந்து ரொமான்டிக் ஏஜ் சேர்ந்தவங்க. இவங்களோட ஆக்குபேஷன் பார்த்திங்கன்னா, இவங்க போயட், ட்ராமட்டிஸ்ட், எஸ்ஸேயிஸ்ட், நாவலிஸ்ட். ஸோ இத்தனை ஃபீல்டில் வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்ன் பார்த்தீங்கன்னா, 4 August 1792 ஃபீல்டு பிளேஸ் வான்ஹம், வெஸ்ட் சசெக்ஸ், இங்கிலாந்து. டயட் பார்த்தீங்கன்னா, 8 July 1822, கல்ஃப் ஆஃப் லாஸ் பெஸ்ரியா, கிங்டம் ஆஃப் சார்டினியா. ஸோ ஏஜ் ஆஃப் 29 இறந்துருக்காங்க. ஸோ இவங்களோட எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க படித்த காலேஜ் இட்டன் காலேஜ். அண்ட் இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சரி, செலக்டடாக வந்து 2-3 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஜாஸ்ட்ரோசி, ஒரிஜினல் போய்ட்ரி பை விக்டர் அண்ட் கேசி, போஸ்டுமஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் மார்க்ரெட் நிக்கோல்சன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்க போய்ட்ரி வந்து எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, போயம், இந்த ஓ டு எ வெஸ்ட் வின் போயம் வந்து எப்போ ரைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1819 வந்து இதை ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை எழுதும்போது அதோடய செட்டிங், இவர் எந்த இடத்துல இருந்தார், ஸோ அந்த இடத்துல இருந்தால் தானே அதை இன்ஸ்பயர் ஆகி எழுதுகிறாங்க. ஸோ எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, நியர் ஃப்ளோரசன்ஸ் அப்படின்ற பிளேஸ், இட்டாலியில் இருக்கக்கூடிய ஃப்ளோரசன்ஸ் அப்படின்ற பிளேஸில் தான் வந்து இதை அவர் ரைட் பண்ணியிருக்காரு. அண்ட் இதோடய ஃபஸ்ட்டு பப்ளிகேஷன் 1820 தான் நடந்திருக்கு. இந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ரோஸ்டுமஸ் அன்பாண்ட் அப்படின்ற ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒரு புக், அதில் வந்து கலெக்ஷன் ஆஃப் போயட்ரிஸ் இருக்கும், அதில் தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த போயம் பார்த்தீங்கன்னா 5 sections இருக்கும், 5 sections வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து வெஸ்ட் வின் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பார். லைக் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் வெஸ்ட் வின்னு. ஸோ லைக் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா, லேண்ட், விண்டோட எஃபெக்ட் வந்து லேண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். செகண்ட் வந்து ஸ்கையில் வெஸ்ட் விண்டோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸாக தேர்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, வாட்டரில் விண்ட் வெஸ்ட் விண்டோட இந்த எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு. அண்ட் ஃபோர்த் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, போயட்டையும் விண்டையும் கம்பேர் பண்ணுற மாதிரி, கம்பேரிசன் ஆஃப் த போயட் அண்ட் த விண்ட் இருக்கும். அண்ட் அட் லாஸ்ட் 5th செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, போயட்டோட ரெக்வஸ்ட், விண்டுக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. ஸோ அவருக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி வந்து ஒரு ஸ்டான்ஸா இப்படின்னு சொல்லி 5 sections வந்து இருக்குது. ஸோ இந்த போயமில் வந்து 5 sections இருக்குது அப்படின்னு பார்த்தோம், அதாவது 5 parts வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த 5 partsலையுமே வந்து 5 stanzas இருக்குது, ஓகேவா? ஸோ 4 stanzas of 3 lines and 1 couplet, ஓகேவா? தீஸ் ஸ்டான்ஸாஸ் ஃபாலோ த ரைம் ஸ்கீம் நோனஸ். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, டெஸ்ரா ரைம் அப்படின்னு, டேண்டி அவர் வந்து கிரேட் கிரீக் ரைட்டர், அவர் ஒரு டிவைன் காமெடியில் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு அந்த ரைம் ஸ்கீம் இது. ஸோ இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்குடைய ரைமிங் ஸ்கீம் இருக்கும் இல்லையா, ஸோ ஓவரால் ஸ்கீம் ஆஃப் ஈச் பார்ட் ஆஃப் த போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஏ, பிசிபி, சிடிசி, டிஇடி, இஇ. ஸோ இந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் வந்து போயம் எல்லா ஸ்டான்ஸாஸும் வந்து இவர் ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து அயம்பிக் பென்டாமீட்டர்லேயும் எழுதியிருக்காங்க, ஓகேவா? அயம்பிக் பென்டாமீட்டர் டெஸ்ரா ரைம் அப்படின்ற ஒரு ரைம் ஸ்கீம் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் 4 stanzas of 3 lines இருக்கும் அண்ட் 1 couplet இருக்கும். ஸோ இதான் வந்து ஈச் 5 partலேயும் வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். ஓகே, இப்போ போயமோட சம்மரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் இது தான் போயமோட ஃபர்ஸ்ட் செக்ஷன். இதில் 5 stanzas கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கான சம்மரி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி, அந்த ஃபஸ்ட் செக்ஷனில் வந்து விண்ட், வெஸ்ட் விண்டு வந்து லேண்ட் கூட அதோடய எஃபெக்ட் எப்படி இருக்குது, லேண்டில் அதோடய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வெஸ்ட் விண்டு தான் வந்து இப்போ வந்து ஆட்டம் சீசன் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ ஆட்டம் சீசன் அப்படின்னாலே என்ன, இலையுதிர் காலம், ஓகேவா? ஸோ ஆட்டமோட மூச்சு காற்றே வந்து வெஸ்ட் விண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது என்ன பண்ணுது, அந்த விண்ட் ப்ளோ ஆகும்போது வந்து, ஸோ அந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய நிறைய வேரியஸ் கலர்ஸில் இருக்கக்கூடிய வந்து எல்லோ கலர் இருக்கும், ப்ரௌன் கலர் இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும் இல்லையா, அந்த இலைகள்லாம் பழுத்து போய், ஸோ அதெல்லாம் விழுறதுக்கு வந்து இந்த காற்று தான் வந்து உதவியாக இருக்குது. வெஸ்ட் விண்டை வந்து டெஸ்ட்ராயர்னு சொல்கிறாங்க, ப்ரிசர்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி டெஸ்ட்ராயர்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதுதான் வந்து அந்த வீணாக இருக்கிற அந்த இலைகள் எல்லாத்தையும் வந்து விழ வைக்குது. ஸோ அதனால் அதை டெஸ்ட்ராயர் சொல்கிறாங்க. அந்த ப்ரிசர்வர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த பூக்களில் இருக்கக்கூடிய வந்து விதைகளை வந்து எல்லா இடத்துலையும் பரப்புது, பரப்பி வந்து அங்கே வந்து அதை புதைச்சி அதை மறுபடியும் அங்கேருந்து செடி வந்து முளைக்க வைக்குது. ஸ்ப்ரிங் சீசன் வந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து எல்லாமே மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராயராகவும் இருக்குது, ப்ரிசர்வராகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு இந்த டைமில் வந்து போயிட்டு என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, ஸ்ப்ரிங் டைமை வந்து மென்ஷன் பண்ணுறார். ஸோ ஸ்ப்ரிங் டைமில் என்ன ஆகுது, ஸோ அந்த விழுந்து போகிற அந்த விதைகள்லாம் முளைச்சி வந்து, ஸோ வைப்ரண்ட் கலர்ஸில் ரொம்ப ப்ளசண்டாக ஸ்மெல் வரக்கூடிய ஒரு ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்கான ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து ஃபஸ்ட் செக்ஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ செகண்ட் செக்ஷன் பார்ப்போம். இந்த செகண்ட் செக்ஷன் ஆஃப் போயம் லைன்ஸ்லேயும் வந்து 5 ஸ்டான்சாஸ் இருக்கா. ஓகே, இதுக்கான சம்மரி லைன்ஸ் பார்ப்போம். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த செக்ஷன் ஃபுல்லாக வெஸ்ட் விண்டோட எஃபெக்ட் ஸ்கையில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வெஸ்ட் விண்ட் வரும்போது இந்த தனித்தனியாக இருக்கும் இல்லையா மேகங்கள், அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து மழை வர ஒரு பெரிய காரணமாக இருக்குது இந்த வெஸ்ட் விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அனதர் ரீசன், அப்படி ஒன்றா இருக்கிற அந்த க்ளவுட்ஸையும் பிரித்து தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுக்கும் இதுதான் காரணமாக இருக்குது. ஏன்னா காற்று வந்து ஒரே மாதிரி இருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது, அது என்ன வேணால் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தண்டர் அண்ட் லைட்னிங், இடி மின்னலுக்கு வந்து ஒரு மெசஞ்சர் மாதிரி இருக்குது விண்டு, ஒரு தூதர் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த வெஸ்ட் விண்ட் வந்து இப்போ வந்திருக்கு இல்லையா, ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு ஃபுனரல் சாங் பாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டெத் டைமில் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்க இதுக்கப்புறம் இல்லை அப்படின்னும் போது ஒரு ஃபுனரல் சாங் பாடுவாங்க இல்லையா, அதே மாதிரி இதுக்கப்புறம் ஆட்டம் சீசன் கிடையாது, இதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் சீசன் வரப்போகுது அப்படின்ற முன்னெச்சரிக்கை பண்ணுற மாதிரி வந்து அது ஃபுனரல் சாங் பாடுது வெஸ்ட் விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தேர்ட் செக்ஷன் ஆஃப் த போயம் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் வந்து 5 ஸ்டான்சாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வெஸ்ட் விண்டோட எஃபெக்டை வந்து வாட்டரில் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ வெஸ்ட் விண்ட் என்ன பண்ணுதுன்னா, வந்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மெடிட்டேரியன் சீயை வந்து எழுப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தூக்கத்தில் வந்து அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாறைகளில் இருக்கக்கூடிய பேலஸில் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க, அங்கே இருக்க செடி கொடியெல்லாம் காற்றுல வந்து ப்ளோன் ஆகிறது, இதெல்லாம் வந்து ரசிச்சுட்டு அது தூங்கிட்டு இருக்கும்போது இந்த வெஸ்ட் விண்ட் ஒரு புயல் மாதிரி வந்து எல்லாத்தையுமே கலைச்சு விட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இட் ஆல்சோ போர்ட்ரேஸ் அட்லாண்டிக் ஓஷன் பத்தியும் வந்து சொல்றாங்க. ஸோ ரெண்டு விஷயம் சொல்றாங்க, மெடிட்டேரியன் சீ பத்தி சொல்றாங்க, அண்ட் அட்லாண்டிக் ஓஷன் பத்தி சொல்றாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு கனெக்ஷன்ல தான் இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்க இந்த மேப்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த காற்று வெஸ்ட் விண்ட் வர்றதுக்கு அட்லாண்டிக் வந்து வழி விடுது அப்படின்ற மாதிரி இதில் சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து தேர்ட் செக்ஷனில் சொல்லக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, இப்போ நம்ம ஃபோர்த் செக்ஷன் ஆஃப் த போயம் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் வந்து 5 ஸ்டான்சாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, கம்பேரிசன் ஆஃப் த போயட் அந்த விண்ட், போயட்டும் விண்டையும் ஒரு லவ்லி ரிலேஷன்ஷிப். நம்மளுடைய ஆத்தர் வந்து யூத் ஏஜில் இருக்கும்போது அவருக்கு அப்போ இருந்த ஒரு சுச்சுவேஷனும், இப்போ அந்த விண்ட் அந்த வெஸ்ட் விண்டையும் வந்து கம்பேர் பண்ணி ஒரு லவ்லி ரிலேஷன்ஷிப் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அண்ட் ஸோ சின்ன வயசில் வந்து ஆத்தர் வந்து இந்த விண்டு மாதிரி தான், ஸோ பயங்கரமாக அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த சின்ன வயசில் வந்து இருக்கக்கூடிய அந்த என்ஜாய்மெண்ட்டை சொல்கிறாங்க. பட் ஆஃப்டர் தட் ஓல்டாக ஆகிட்டதுக்கப்புறம் இப்போ அவருக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா, அந்த விண்டு கிட்டே அதோடைய பவர் கேட்குறாரு, வெஸ்ட் விண்ட் கிட்டே. என்ன யூத்ஃபுல் ஏஜில் நான் எப்படி இருந்தனோ, ஸோ பாய்ஹுட் டேஸில் எப்படி இருந்தனோ அதே மாதிரி இப்போ நான் எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் வேணும், ஸோ நீ எனக்கு அந்த பவர் கொடு, உன்ன மாதிரி நானும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டான்சாஸில் சொல்லியிருக்கு கூடிய எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபைனல் ஸ்டான்சாஸில் இருக்கோம். ஸோ இந்த ஸ்டான்சாஸ்லேயும் இதுவும் வந்து இந்த செக்ஷனில் 5 ஸ்டான்சாஸ் இருக்கும். ஸோ இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருனா, போயட் வந்து வெஸ்ட் விண்ட் கிட்ட என்ன வந்து ஒரு லயராக மாற்று அப்படின்னு கேட்குற. லயர் அப்படின்றது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸோ அந்த மாதிரி மாற்று அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அவருடைய இந்த வேர்ட்ஸ், அவரோட தாட்ஸ், அவர் நினைக்கிற விஷயங்கள் எல்லா மக்களுக்கும் வந்து போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அப்படி அவங்களுக்கு நான் நினைக்கிற எல்லா விஷயமும் போய் சேர்ந்தால் அவங்களும் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக, நான் சொல்கிற வார்த்தைகள் மூலிமா அவங்களுக்கு நிறைய நல்லது
அடுத்தது கிடைக்கும்ன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் விண்டுக்கிட்ட தான் இதையும் கேட்குறாரு, நீ வந்து இப்போ டெட் லீஃப் எல்லாம் வந்து இந்த விண்ட் காற்று மூலிமா எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குறல, ஸோ அந்த மாதிரி என்னையும் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அட் லாஸ்ட் விண்டுக்கிட்ட வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குற மாதிரி தான் வந்து முடிச்சிருக்கோம். என்னென்னா இப்போ அந்த ஆட்டம் சீசன் வந்து முடிஞ்சிருச்சுன்னா அதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிடையாது. அது ஆட்டம் சீசன் முடியுதுன்னா இன்னொரு ஒரு புதுசாக ஒரு விஷயத்த கொண்டு வரப்போகுது, ஒரு ரீபர்த் கொடுக்க போகுது அப்படின்றதான் அர்த்தம். ஸோ இந்த வந்து ஒரு மெட்டஃபராக தான் யூஸ் பண்ணியிருக்காரு, பர்த் அண்ட் டெத் அப்படின்ற ஒரு மெட்டஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸோ டெத் அண்ட் டிகே அப்படின்ற ஒரு விஷயம் அழிஞ்சு போகுது அப்படின்னா வந்து இட் டசன்ட் மீன் அதுக்கு எண்டு வந்துருச்சு அப்படின்னு கிடையாது, பட் அதுக்கு ஒரு ரீபர்த் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இன் அதர் வேர்ட்ஸ் இவர் என்ன பிலீவ் பண்ணுறாரு அப்படின்னா வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங் ரெண்டுமே வந்து ஒரு சேம் போட்டில் வந்து பயணம் பண்ணல, ஒரு ரெண்டும் நேர் கோட்டில் வந்து பயணம் பண்ணல, ஓகேவா? இது ரெண்டுமே ஆப்போசிட் தான், பட் இது ஒன்று அழியுது அப்படின்னா அது வந்து அதுக்கு எண்டு அப்படின்னு கிடையாது, அது வந்து அதை வந்து தடுக்கவே முடியாது, இது ஒரு இன்எவிட்டபிள், அது நடந்தாகணும்னா அந்த டைமில் நடந்து தான் ஆகணும். ஸோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனால் தான் அது அப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, அட் லாஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். ஸோ இந்த போயமில் வந்து விண்டோட பவர் எந்த அளவுக்கு ஹோல் வேர்ல்டையே நேச்சுரல் வேர்ல்டுக்கே சேஞ்சஸ் கொண்டு வருது அப்படின்றத சொல்கிறாரு. அண்ட் அட் த சேம் டைம் அவர் வந்து சொசைட்டியில் ஒரு ரிஃபார்ம் வேணும், ஒரு புது மலர்ச்சி, ஒரு புத்துணர்ச்சி மாதிரி ஒரு ஒரு புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வரணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஆட்டம் போய் ஸ்ப்ரிங் வரத ஒரு சொசைட்டிக்கு ரிஃபார்மேஷன் வரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மெயின் தீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமிசம் அண்ட் ஹோப் ஃபார் எ பெட்டர் ஃப்யூச்சர். ஸோ ஒரு பாசிட்டிவிட்டியும் ஒரு நம்பிக்கை இருக்கணும், அது வந்து நம்மளை இட்லி இட்ஸ் ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட வந்து இந்த போயம் வந்து முடிச்சிருக்காரு. ஸோ இதான் வந்து இதுக்கோட எக்ஸ்பிளனேஷன். ஓகே, எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். செமஸ்டர் த்ரீக்கான எல்லா போயம், போயிட்ரி, நாவல் அண்ட் இதில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சிலபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு, பார்க்காதவங்க ஃபஸ்ட் அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் சப்போர்ட் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.